திருச்சிற்றம்பலம் அன்னை பார்வதி மலரடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு சாந்தனாகி உடனே ஆதிபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி அருள்மிகு விஷாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் திருவடிகள் போற்றி அருள்மிகு மீனாட்சி அம்மை உடனுரை சொக்கநாதர் திருவடிகள் போற்றி திருக்கைலாய பரம்பரை திரு நந்திதேவர் மலரடிகள் போற்றி நால்வர் மலரடிகள் போற்றி சந்தானக்குரவர் மலரடிகள் போற்றி அறுபத்து மூவர் மலரடிகள் போற்றி திருக்கைலாய பரம்பரை திருவாவுடுதுறை ஆதீன முதல்வர் நமசிவாய மூர்த்திகள் மலரடிகள் போற்றி திருவாவுடுதுறை ஆதீனம் இருபத்தி நாலாவது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலே ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மலரடிகள் போற்றி சைவ சித்தாந்த நேர்முக வகுப்பின் இயக்குனர் ஐயா சிவ திரு கந்தசுவாமி அவர்கள் திருவடிகள் போற்றி குருவருளும் திருவருளும் வேண்டி நின்று நம் வகுப்பை துவங்குவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம பத்தொன்பதாவது வகுப்புக்கு வந்திருக்கிறோம் அதாவது இதுவரைக்கும் பதினெட்டு வகுப்புகளில் சித்தாந்த சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை செய்திகள் அதாவது ஆங்கிலத்தில் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுபோல் அடிப்படை செய்திகள் படிப்படியாக முழுமையாக தெரிவதற்கு முதல்ல ஒரு ஒரு படியாக எடுத்து வச்சு போல் அந்த அடிப்படை பகுதிகள் என்ன என்பதை பார்த்தோம் அடுத்ததாக நம்ம வந்து அந்த அதன் தொடர்ச்சியில் இந்த வகுப்புடைய நோக்கம் என்ன என்றால் அனைவரும் சிவஞானபோதம் என்று சொல்லக்கூடிய தலையாய நூல் சித்தாந்த சாத்திரங்களிலே தலையாய நூலாகிய சிவஞான போதம் அந்த நூலை பற்றி தெரிந்து கொள்வதும் அந்த நூலில் உள்ள பனிரெண்டு சூத்திரங்களை நாற்பது வரிகளை கொண்ட அந்த சூத்திரங்களை அனைவரும் மனனம் செய்து சொல்ல தெரிய வேண்டும் என்ற அதுதான் இப்போ எப்படி நம்ம திருமுறை படிக்கும்போது திருவாசகம் முதல்ல அது ஆரம்பித்து அந்த சிவபுராணம் படிக்க கற்றுக்குறோம் இல்லையா அது வந்து ஒரு படி அது போல் இந்த சித்தாந்த சாத்திரங்கள் படிப்பதற்கு இந்த சிவஞான போத சூத்திரங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை வந்து நான் முதலிருந்து எடுத்துகிட்டு வரேன் இப்போ அதுக்கு இந்த சிவ இந்த சூத்திரங்கள் தெரிஞ்சு புரிந்து கொள்வதற்கு தேவையான அடிப்படை செய்திகள் தான் இவ்வளோ நாள் பதினெட்டு வகுப்புகளில் பார்த்துருக்கோம் ஆகையினாலே இப்போ இந்த பத்தொன்பதாவது வகுப்பு அடுத்த ரெண்டு வகுப்பை நீங்கள் கேட்பதற்கு முன்னாடி இந்த பதினெட்டு வகுப்புகளை நீங்கள் முழுமையாக கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னா இது வந்து வேகமாக புரிந்து கொள்ள இயலும் இல்லை அப்படின்னா முதலே இதுக்குள்ளே பத்தொம்போதாவது இருந்து ஆரம்பித்தீங்கன்னா ஒன்றும் புரியாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நேரடியாக போவதால் சிரமமாக இருக்கும் அதனால் பதினெட்டு வகுப்புகளையும் பொறுமையாக கேட்டு சிந்தித்து ஆழ்ந்து சிந்தித்து அதில் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தெளிந்து அதுக்கப்புறமா இந்த நூற்பாவை படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக கடந்து விடலாம் புரிந்து கொள்ளலாம் ஆகையினாலே நம்ம நூலுக்கு போவோம் இந்த நூலை பற்றிய முதல்ல அமைப்பும் குறிப்புகளையும் முதலே பார்க்கலாம் சிவஞான போதம் என்பது தலையாய நூல் அதனுடைய ஆசிரியர் மெய்கண்டார் மெய்கண்டார் வரலாற்றை நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்திருக்கிறோம் இந்த நூலானது பனிரெண்டு நூற்பாக்களை கொண்டது அதாவது பனிரெண்டு நூற்பா ஒரு நூற்பாவே நம்ம சூத்திரம் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு நூற்பாவோ மூணு அடி அல்லது நாலு அடிகளை கொண்டது மொத்தம் நாற்பதே அடிகள் தான் வரிகள் தான் இந்த நூலுடைய துவக்கத்தில் கடவுள் வாழ்த்து என்று ஒரு பாடல் இருக்கிறது அதுக்கப்புறமா அவையடக்கம் என்று ஒரு ஒரு பாடல் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து இந்த நூற்பா பன்னிரண்டு நூற்பும் இருக்கிறது இந்த நூற்பாக்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக பொழிப்புரை போல சிவ மெய்கண்டாரே செய்திருக்கிறார் அவரே எழுதியிருக்கார் அந்த பொழிப்புரையை அதுக்கு அந்த பொழிப்புரைக்கு பேர் வந்து வார்த்திகம் என்று கூறப்படும் இப்போ ஒவ்வொரு வார்த்திகமும் வந்து பல கூறுகளை கொண்டது அதாவது அந்த அவர் கொடுத்துருக்குற செய்யுளை நூற்பாவையே பிரித்து பகுதியாக பகுதி பகுதியாக பிரித்து அதுக்கு ஒன்றொன்றும் ரொம்ப மிக தெளிவாக யாரும் தவறாக அர்த்தம் கொண்டு விட கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அவரே இந்த பொழிப்புரை எழுதியிருக்கிறார் அதுக்கு ஒவ்வொரு கூருக்கும் பேர் அதிகரணம் என்று பேர் ஒவ்வொரு கூறிலும் வந்து ஒரு மேற்கோள் ஒரு ஏது ஒரு எடுத்துக்காட்டு மூணும் இருக்கும் மேற்கோள் என்பது நூற்பாவிலிருந்து பெறப்படும் கருத்தமைவு அந்த அந்த நூற்பாவில் வந்து அது அந்த பகுதி என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்வது உரைநடையாக அமைந்திருக்கிறது ஏது என்பது வந்து மேற்கோளை நிறுவுவதற்கு ஆசிரியர் உரைக்கும் சில செய்திகள் உரைநடையாக இருக்கக்கூடியது ஏது அப்புறம் எடுத்துக்காட்டு என்பது அந்த ஏதுவை வலியுறுத்துவதற்கு அவர் ஒரு உதாரணங்கள் எடுத்துக்காட்டெல்லாம் செய்யுளாக அவர் அமைத்திருக்கிறார் அப்போ இந்த வார்த்திகம் அதிகரணம் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்ற அமைப்பில் இந்த நூலானது ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம இந்த வகுப்பில் வந்து இந்த அதிகரணங்கள் வார்த்திகம் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறது இல்லை அந்த பனிரெண்டு நூற்பாக்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நூற்பாவையும் நம்ம எடுத்து பலகாலம் ஆராயலாம் அத்தனை பெரிய செய்திகள் அவளை அடங்கியிருக்கின்றது இதை சொல்லுவாதி போல் கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கடுகை சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஏழு கடையில் கடலில் இருக்கிற தண்ணீரெல்லாம் உள்ள சொல்லுத்தான் எப்படி இருக்குமோ அதுபோல் திருக்குறளுக்கு சொல்லுவாங்க அதுபோல் இந்த சிவஞான போதை நூலும் பனிரெண்டு நூறுப்பா நாற்பது வரி என்றாலும் அந்த நாற்பது வரிகளுக்குள்ளே அத்தனை பெருங்கடல் ஞானக்கடல் இருக்கின்றது அதுவும் முழுமையாக இருக்கிறது அதுதான் அங்கே முக்கியமாக குறிப்பிட வேண்டிய செய்தி சைவ சித்தாந்த கருத்துக்களை முழுமையாக எடுத்து ஒடிக்கக்கூடிய ஏன்னா இதெல்லாம் இத்தனை அரிய காரியத்தை இறைவன் துணை இல்லாமல் செய்ய முடியாது அப்போ இறைவன் திருவருளினாலே மைகண்டார் வந்து அருளி செய்து நமக்கெல்லாம் அருளி இருக்கிறார் அதை வெறுமனே எடுத்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக புரிந்து கொள்ளக்கூட நம்மளால் செய்ய முடியாத நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த வகுப்பு இத்தனை காலமாக நான் அடியேன் எடுத்து வருகிறேன் அடுத்ததாக இந்த நூல் அமைப்பு இப்போ நம்ம பார்த்தாச்சு நூல் அமைப்பில் வந்து பன்னிரெண்டு நூற்பாக்களை மட்டும்தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நூற்பாவும் எடுத்து பல காலம் ஆராயலாம் அது வந்து இந்த வகுப்புடைய நோக்கமும் அல்ல குறிக்கோளும் அல்ல ஒவ்வொரு தனித்தனியாக பல இன்னும் ஒவ்வொரு இதாக இன்னும் ஆழமாக போய் ஒவ்வொரு கருத்துக்களே சிந்திக்கலாம் அது இந்த அடிப்படை வகுப்பின் தொகுப்பில் வராது அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து எடுக்க போகிற வகுப்பில் வரும் அது தொடர்ந்து செய்வோம் ஆனால் இந்த அடிப்படை அடிப்படை வகுப்பில் இந்த பனிரெண்டு நூற்பாக்களை மட்டும்தான் காணப்போகிறோம் என்ற கருத்தை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ இந்த நூல் அமைப்பு எப்படி இருக்கிறது மொத்தம் பனிரெண்டு நூற்பாக்கள் சொன்னோம் இல்லையா அதில் இந்த முதல் வந்து முதல் பாதி வந்து பொது அதிகாரம் இரண்டாவது பாதி வந்து உண்மை அதிகாரம் பொது அதிகாரத்தில் ஆறு நூறுபா உண்மை அதிகாரத்தில் ஆறு நூறுபா அந்த பொது அதிகாரத்தில் முதல் மூன்று நூற்பாக்கள் வந்து பிரமாண இயல் அதுக்கடுத்த மூன்று நூற்பாக்கள் இலக்கண இயல் இப்போ இந்த பிரமாண இயல் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரமாணம் பதவி பிரமாணம்ங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னா உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள் அர்த்தம் இந்த பதவியில் நான் இந்தந்த இதை பத்திரமாக வச்சுருப்பேன் இந்தந்த இதை செய்வேன் மக்களுக்காக உழைப்பேன் இந்த விஷயங்களெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன் சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிற உறுதி உறுதிப்பாடு எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லவா அதே போல் நம்ம ஆசிரியர் மெய்கண்டார் இந்த முப்பொருள் உண்மையை நிலைநிறுத்துகிறார் அதாவது பதி பாசம் பசு மூன்றும் இருக்கிறது அப்படி என்பதை நிறுவுகிறார் உறுதிப்படுத்துகிறார் அந்த உரு உறுதிப்படுத்துவதால் இதற்கு பெயர் பிரமான இயல் அப்போ முதல் நுறுப்பா பதி இறைவன் உண்டு என்றை என்று நிரூபிக்கிறது இரண்டாவது நுற்பா பாசம் உண்டு என்று நிரூபிக்கிறது மூன்றாவது நுறுப்பா பசுவாகிய உயிர்கள் உண்டு என்பதை நிரூபிக்கிறது இந்த மூணையும் நிரூபிச்சாச்சு அப்படின்னா முப்பொருளை நிரூபித்தாச்சு அப்படின்னா அதனுடைய தன்மைகள் ஒவ்வொரு பசு பதி பாசம் ஆகிய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நூற்பாலையும் அடுத்து சொல்ல நாலாவது நூற்பாலை பார்த்திங்கன்னா பசுடைய இலக்கணம் சொல்கிறாரு ஐந்தாவது நூற்பாலை பாசத்துடைய இலக்கணம் சொல்கிறாரு ஆறாவது நூற்பாலை பதியுடைய இலக்கணம் எப்படி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது வந்து இப்போ மூன்று பொருளும் இருக்கிறது அந்த மூன்று பொருளுடைய தன்மைகள் என்ன என்பதை மிக அழகாக விளக்கி அடுத்து இந்த மனிதர்களாக உயிர்களாக பிறந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்வதற்காக அதற்கு முதல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய சாதனங்கள் அதாவது கருவிகள் நமக்கு உதவக்கூடிய கருவிகள் எவை என்பதை அடுத்த மூன்று நூற்பாலை சொல்கிறார் ஏழாம் நூற்பால சாதனமும் அது வரும் வழியும் எட்டாவது நூற்பால குருவின் துணையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் என்ன என்பதை சொல்கிறார் ஒன்பதாவது நூற்பால சாதனத்தை எப்படி சொல்ல வேண்டும் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ற முறையை கூறுகிறார் அது வந்து சாதனையியல் அடுத்தது வந்து பயனியல் சரி இவ்வளோலாம் செஞ்சாச்சு இந்த சாதனத்தை அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி நான் செஞ்சிட்டேன் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்போ இந்த உயிர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த சாதனத்தை கடைப்பிடித்தால் என்பதை பத்தாவது பத்து பதினொன்று பன்னிரெண்டில் நூற்பாக்களில் சொல்கிறார் பத்தாவது நூற்பாலை சாதனத்தால் உண்டாகும் பயன் இரண்டு என்ன என்ன அப்படின்னு சொல்கிறாரு பனி பதினோ பதினோராம் நூற்பாவில் திருவடி பற்றுதலாகிய சிவப்பேறு என்னும் பயன் அதாவது முக்தின்னு சொல்லுவோம்னா சிவப்பேறு இப்போ கடைசி வகுப்பில் தான் நம்ம பார்த்தோம் அது அதனை அதனுடைய பயன் என்ன என்பதை தெளிவுறுத்துகிறார் கடைசி நூற்பாவை பனிரெண்டாவது நூற்பால் சிவப்பேறு என்ற ஞானிகள் சிவப்பேறு பெற்ற ஞானிகள் அதாவது சிவன் முக்தர்கள் எவ்வாறு இருப்பர் முக்தி பெற்றவர்கள் எப்பா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அருமையாக எடுத்து உரைக்கிறார் நம் ஆசிரியர் மைகண்டார் அப்போ இது இந்த இதுதான் வந்து நூலுடைய அமைப்பு சிவஞான போதம் என்ற நூலுடைய அமைப்பு இப்போ இந்த ஒவ்வொரு நூற்பாவுக்கும் ஒரு உள்ள உள்ள ஒவ்வொரு எடுத்துக்காட்டு வார்த்திகம் நம்ம பார்த்தோம் இல்லையா மேற்கோள் ஏது அதிகரணம் அதெல்லாம் வந்து அவர் ஒன்று ஒன்றா வளர்க்குறாரு நம்ம உள்ளலாம் இப்போ போய் பார்க்க போகிறதுல இந்த நூற்பாக்களை மட்டும் தான் நம்ம இந்த வகுப்பிலே பார்க்க போகிறோம் என்று தெரிவித்துக்கொண்டு முதல் முதல்ல வந்து இந்த மங்கள வாழ்த்து என்று சொல்லக்கூடிய கடவுள் வாழ்த்து இருக்கிறது அந்த பாடலை பார்ப்போம் இது வந்து வெறும் நாலே நாலு வரி இல்லை ரெண்டு வரின்னு தான் சொல்லணும் கல்லால் நிலன் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அப்படின்னா நான் வலது பக்கம் வந்து ஒரு பத உரை மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் கல்லால் நிழல் அப்படின்னா கல் ஆள் நிழல் விழுதுகள் இல்லாத ஆலம்பரம் விழுதுகள் இல்லாத ஆலம்பரம் வந்து ரொம்ப பார்க்க முடியாது ஆனால் இருக்கின்றன விழுப்புரம் மாவட்டத்திலலாம் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ இந்த கல்லால் நிழல் அப்படின்னா அந்த கல்லால் ஆலமரத்துடைய நிழலை விழுதுகள் இல்லாத ஆலமரத்தின் நிழலில் எழுந்தருளி இருந்து நிலன் மலைவு இல்லார் மலைவு இல்லார் அப்படின்னா மலைவுன்னா இங்கே வந்து ஐயம் சந்தேகம் ஒரு காலத்திலே நந்தியம்பெருமானுக்கு ஒரு சந்தேகம் கேட்டதுனால சந்தேகம் இருந்ததுனால சிவபெருமானானவர் அவரே வந்து ஒரு முனிவர் நாலு பேருக்கு ஐயம் திரிபுகள் இல்லாதபடி அவரே வந்து விளக்குகிறார் சுவாமியே வந்து விளக்குகிறார் அந்த மலை கல்லால் நிலன் மரத்தின் அடியிலே இருந்து சிவபெருமானானவர் சித்தாந்த பொருளையும் உண்மை பொருளையும் இந்த நந்தியம்பெருமான் முதலாகிய நால்வருக்கும் அவர் விளக்குகிறார் அப்படி விளக்க அருள் செய்கிற ஐ அருள் வேண்டி அருளிய அம்முதல் ஆசிரியராக இறைவர் தமக்கு அருள் புரிதல் பொருட்டு பொல்லார் இணைமலர் பொல்லார்னால் ஒளியால் செதுக்கப்படா படாத பிள்ளையார் அதாவது சுயம்பு பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் அது திருவடிகளைய இணைமலர் இரண்டு திருவடிகளையும் நல்லார் புனைவரே நல்லார் என்றால் மெய்யன்பர்கள் உண்மையான அன்பர்கள் இறைவன் இறைவனை வேண்டி நிற்கும் அன்பர்கள் தங்கள் திருவடி மேல் சூட்டிக்கொள்வர் புனைவர் திருவடி மேல் சூ தங்கள் தலைமேல் சூட்டிக்கொள்வர் இப்போ கல்லால் நிலன் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே மிக எளிதாக மனநம் செய்து கொள்ளலாம் சரியா அதாவது கல்லால் மலல் விழுது இல்லாத ஆலமரத்தின் நிழலின் கீழிருந்து நந்தியம்பெருமான் முதலிய நால்வர்க்கு அருள் செய்த சிவபெருமானுடைய திருவருளை புரிதல் திருவருளை பெரும்பொருட்டு விநாயகப் பெருமானுடைய திருவடித்தாமரைகளை தன் தலைமேல் சூடிக்கொள்வர் நல்லவர்கள் நல்லார் என்ற மெய்யன்பர்கள் என்பது இந்த மங்கள வாழ்த்து தெரிவிக்கிறது அடுத்தது வந்து அவையடக்கம் இந்த அவையடக்கம் என்ற ஒரு செய்யுள் வந்து நிறைய நூல்களில் பார்க்கலாம் அதாவது அவைக்கு அடங்குதல் அதாவது கற்றோர் சபை என்று சொல்லுவோம் இல்லையா அறிஞர்கள் கற்ற பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கும் போது நம்ம வந்து எப்படி ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு அட ஒரு அடங்குதலை கடைப்பிடிக்க வேண்டும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது இங்கே ஏன்னா பெரியோர்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏன்னா ஒருவர் ஒருவரை விட கற்றோர்கள் நிறைய பேர் இருக்கும் சபை அது இறைவனை இறைவனை போன்றது ஆகவே அந்த பெரியோர்கள் இருக்கும் சபையில் தன்னை அடங்கி அந்த இதை ஏற்றுக்கொள்ள சொல்வது வந்து ஒரு அவையடக்கம் என்று பெயர் இந்த செயலில் இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் மெய்கண்டாரும் ஒரு அவையடக்க செயல் பா செய்திருக்கிறார் தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கு இய்ந்து தம்மில் புணராமை புரன் இதை மொதல் ரெண்டு வரி வந்து சைவ சமயத்தில் இருக்கிறவங்களை சொல்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த இரண்டு வரி வந்து சைவ சமயத்தில் இல்லாத வேறு புற சமயங்களில் இருப்பவர்களை சொல்கிறார் இப்போ தம்மை உணர்ந்து என்றால் என் அடுத்த இது பாருங்கள் தம்மை உணர்ந்துனால் முதல்ல நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் நான் ஆன்மா என்னுடைய என்னுடைய இயல்பு என்ன நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன நான் செய்யக்கூடிய செயல்கள் என்ன என்பதை உணர்ந்தவர் தம்மை உணர்ந்தவர் அடுத்தது வந்து தமையுடைய தன் உணர்வார் அப்போ தமையுடைய தன் உணர்வார்னா என்ன அர்த்தம் தம்மை உடையவர் இப்போ நம்மை உடையவர் யார் நமக்கு சொந்தமான நம்ம யாருக்கிட்ட இருக்கோம் அதுதான் இறைவன் அப்போ இறைவனை தமை உடையவர்னா இறைவனை உடையவர் இறைவனை அறிந்தவர் என்று அர்த்தம் ஏன்னா இறைவன் இல்லாமல் நாம இல்லை இறைவன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை இறைவன் இல்லாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குதல் இல்லை அவை இருட்டிலேயே இருக்கும் அப்போ இறைவன் துணையின்றி எதுவுமே இல்லை அப் அவ்வாறாயின் நம்முடைய தலைவர் யார் சிவபெருமான் அப்போ என்னை உடையவர் சிவபெருமான் சிவபெருமானுக்கு நான் அடிமை போன்று ஏன்னா அவர் எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்காரு அப்போ நான் என்னால் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படி என்று தன்னை உணர்ந்தவர் அப்போ தன்னை உணர்ந்தவர் தன் தலைவனை உணர்வார் தன் தலைவன் இறைவனை உணர்வார் தன்னுடைய தன்னால் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் என்பதை உணர்ந்தவர் ஆங்கிலத்தில் கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா தன்னால் என்ன செய்ய முடியும் நம்ம நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இங்கே வந்து வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ நம்மை வாழ வைக்கும் அந்த தலைவர் யார் அவர் நம்மளுக்கு அருளி செய்த இந்த பிறவிகள் இத்தனை நன்மைகள் என்ன என்பதை உணர்ந்தவர் இப்போ தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் தலைவனை உணர்வார் எம்மை உடைமை அதான் நம்ம நமக்கு நம்ம உடையமை உடையவர் தான் சிவபெருமான் அவர் எம்மை இகழார் எம்மை இகழார் அப்படின்னா இந்த நூலையும் அவர் ஏற்றுக்கொள்வார் இகழாது ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அந்த இந்த நூலை அவர் அவர் திருவடியில் வைக்கிறார் எம்மை இகழார் எம்மால் செய்யப்பட்ட இந்த நூலையும் இகழார் ஏற்று இகழாது ஏற்றுக்கொள்வார் அடுத்த ரெண்டு வரி பாருங்கள் தம்மை உணரார் இப்போ நம்ம சித்தாந்த நெறியில் நின் நின்றாதான் வந்து நான் யார் நம்ம தலைவன் யார் எல்லாம் தெரியும் இல்லையா இப்போ இந்த சித்தாந்த கருத்துக்கள் எதுவுமே தெரியாமல் வேறு சமயங்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் தான் யார் என்றே தெரியாது தம்மை உணரார் அவங்களுக்கு தான் என்றே தெரியாது உணரார் அவர்களுடைய தலைவனையும் தெரியாது ரெண்டு உணரார் முதல் உணரார் வந்து தன்னை உணரார் ரெண்டாவது உணரார் வந்து அவர்களுடைய தலைவனை உணரார் உடங்கு இயைந்து தம்மின் புனராமை புறன் கேளாம் அப்படின்னா அவங்களாம் வந்து உட்காந்து உட்காந்து கூட்டம் போட்டு பேசுவாங்க இது இருக்குது அப்படி இருக்குது கடவுள் இப்படி இருப்பாராக்கும் அப்படி இருப்பாராக ஒருவரை மறுத் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையின்றி மறுத்து ஆரவாரம் செய்து கூச்சலிட்டு நம்ம இன்றைக்கே அதையே நம்ம இன்று இன்றைக்கு இன்றைக்கும் நம்ம முன்னாடியே பார்க்கிறோம் புற எப்படி கத்துறாங்க எப்படி ஆரவாரம் செய்து இது பண்ணுறாங்கன்னு அப்போ தம்மை உணரார் இறைவனையும் உணராதவர் அவர்களுடைய ஒற்றுமையின்றி ஒருவரை ஒருவர் மறுதளித்து ஆரவாரம் செய்து இருப்பவர் அவர்கள் எம்மை இகழ்ந்து கூறும் மொழிகளை யாம் ஒரு பொருளாக கேளார் புறன் கேளாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தலை ஒன்றுமே புரியாது அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நாலு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியாது உருப்படியாக இது கேட்டால் பதிலுக்கு நம்மகிட்டே வேறு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு தன்மைகளை கொண்டவர்கள் அப்போ அவங்க வந்து என்ன செய்ய நம்மளெல்லாம் கேலி பண்ணுவாங்க சில நேரத்தில் இன்றைக்கி நடக்குதே இப்போ அந்த காலத்துலேயும் நடந்திருக்கிறது பாருங்கள் பதி பதிமூணாம் நூற்றாண்டுலேயும் நடந்திருக்கிறது நம்ம மெய்கண்டார் பதிவிட்டிருக்கிறார் அதுக்கு முந்தைய கா முந்தைய காலத்திலும் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு காலத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம் சமணர்கள்லாம் வந்து நமினந்தியடிகள் வரலாறு எப்படி சமணர்கள் வந்து நமினியந்தியடிகளை கேலி கேலி செய்தனர் என்று நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா அப்போ அவர் மனம் வருத்தமுற்று உட்கார்ந்துருந்தார் விளக்கில் என்ன இல்லையே உங்கள் இறைவர்கிட்ட தான் ஆரோ 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 ஆறோ இருக்கு அதிலிருந்து எடுத்து பொருத்த வேண்டியதுனே அப்படின்ற இகழ்ந்து பேசுவார்கள் அவர்கள் அப்படி அவர்கள் இகழ்வதை ஒரு பொருட்டாக யாம் கொள்ளவில்லை அவர்கள் எம்மை இகழ்ந்து கூறும் மொழிகளை யாம் ஒரு பொருளாக கொள்ளார் அதை அவங்கக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கே போக வேண்டுமோ அந்த பயணத்தை நாம் மறந்துவிடும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிற வழியில் எதனாவது ஒருத்தனை பிரச்சனை பண்ணோன்னா அவங்ககிட்ட போய் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் இல்லை நீங்களே ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறீங்க இடையில ஒருத்தன் எவனோ குறுக்கம் வந்து ரெட் லைட் சிக்னலில் உள்ளே வந்து உங்களை தந் தொந்தரவு பண்ணுறான் இப்போ நீங்கள் வந்து அவங்க கூட சண்டைக்கு போவீங்களா இல்லை நம்ம என்ன காரியத்துக்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்று அதை பார்ப்பீங்களா அவன் கூட சண்டைக்கு போனால் என்ன அந்த சமயத்தை பார்த்து எவனாவது ஒருத்தன் பத்து லட்சத்தை தூக்கிட்டு ஓடிடுவான் இல்லையா அப்போ பல நி தவறான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்போ நாம் எங்கு செல்கிறோமோ அங்கு நம் கவனம் இருக்க வேண்டும் அதனால தான் வந்து அவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு பொருட்டாகவே கருத்த கருதக்கூடாது அதுதான் வந்து இங்கே சுவாமி சொல்லியிருக்கார் இப்போ நம்ம முதல் நூற்பாவுக்கு போகலாம் முதல் நூறுப்பா இது வந்து இறைவன் உண்டு என்பதை இறைவன் சிவபெருமான் என்பதை அவர் வந்து நிலைநிறுத்தி காட்டுகிறார் இப்போ இந்த முதல் நூற்பா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கடவுள் வாழ்த்து அல்லது மங்கள வாழ்த்து இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அவையடக்க செய்யுள் அடுத்து முதல் நூறுப்பா ஏன்னா நான் இந்த வகுப்பு என்பதால் வந்து நான் வந்து இடம் விடாமல் நான் அப்படியே அடுத்தடுத்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு செய்யுளை உள்வாங்கணும் அப்படின்னா நேரம் ஆகும் அதை பற்றி சிந்திக்கல் சிந்தி சிந்திக்க வேண்டும் ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நூறுப்பா ஒன்று ஒரு செய்யுள் பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நிறுத்திவிட்டு நீங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த எழுதியிருக்கிற செய்திகளையும் பார்க்க வேண்டும் சரிதானா என்று சிந்தித்து பார்த்து அது சரிதானா என்று நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டு அந்த செயலையும் இன்னொரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு அடுத்த செயலுக்கு போக வேண்டும் இந்த பனிரெண்டு சூத்திரங்களும் அப்படி தான் ஏன்னா நான் இப்போ இப்போ நம்ம நேரடியாக ஒரு வகுப்பில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைல் முடிச்சுட்டு ஒரு ஒரு டீ பிரேக் அதுமாரி எதாவது கொஞ்சம் நேரம் விடுவோம் நீங்கள் போய் பக்கத்தில் கலக்கலக்கலான்னு பேசுவீங்க அதை பற்றி சிந்திப்பீங்க அப்புறம் வீட்டுக்கு போயும் சிந்திப்பீங்க அதுபோல் இங்கே இப்போ நான் இந்த காணொலி மூலமாக சொல்கிறதுனால நான் அது தொடர்ந்து அந்த கேப் உங்களுக்கு கொடுக்காமல் நான் தொடர்ந்து போகிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு செயலாக மெதுவாக உள்வாங்கி உள்வாங்கி அடுத்தடுத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவசரமே தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து ஒரு தடவை நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை அழியவே அழியாது ஆகையினாலே ஒன்றொன்றாக மெதுவாக உள்வாங்கி ஒவ்வொரு செயலாக அடுத்தடுத்து வாருங்கள் இப்போ நம்ம முதல் நூற்பாவுக்கு செல்லலாம் அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்த மாதி என்மனார் புலவர் அவ்வளவுதான் மூணே வரி தான் இப்போ நம்ம வந்து முந்தி காலத்தில் எழுதியிருந்த செய்யுளையே வந்து இப்போ நம்ம சொல் பிரிச்சு பதம் பிரிச்சு தான் இங்கே போட்டிருக்கு அப்படியே செயலுக்குரிய செயல் அப்படியே மெய்கண்டார் எப்படி எழுதியிருந்தாரோ அப்படியே நம்ம இங்கே போடலை அதை வந்து சொல் சொற்களை பிரித்து நாம் படிப்பதற்கு நம்ம இப்போ இருக்கிற நம்ம ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற தமிழ் எவ்வளவுதான் தெரியும் ஒரு தமிழ் படிக்கிறதுக்கே நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க புறநாட்டு மொழிகளை நம்ம மேலே திணிச்சு வச்சுருக்குறாங்க இல்லையா அப்போ நமக்கு நமக்கு கிடைச்ச இந்த தமிழ் மொழி படிக்கிறதுக்கு உள்ள இந்த அறிவை வச்சு நம்ம எப்படி இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை எளிமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சொல் பிரித்து போட்டிருக்கு அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றியத்தியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் இப்போ அவன் அவள் அது எனும் அவை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன்னா ஆண்கள் அவள்னா பெண்கள் ஆண்களும் பெண்களும் ஆகிய உயிர்கள் இங்கே இப்போ உயிர்கள் வந்து ஆண்களுமாக பெண்களுமாக இவ்வுலகில் இருக்கின்றன எல்லா உயிர்களும் மனிதர் மட்டும் இல்லை எல்லா உயிர்களும் அப்போ உயிர்கள் அனைத்தும் இன்று அவர் முத ரெண்டு சொற்கள் அவன் அவள்னு சொல்லும்போது உயிர்கள் அது என்றும் சுட்டி காட்டக்கூடிய அது ஆனால் அப்போ இந்த உலகம் இந்த உலகத்தை நாம் சுற்றி அறிகிறோம் அந்த இருக்கு பாரு மலை இந்த பேர் நதி அந்தாருக்கு இருக்கு ஏரி அந்தாருக்கு இருக்கு பாரு நிலா இந்தா இருக்கு பேர் சூரியன் அப்படின்னு சுட்டி அறிகிறோம் இல்லையா அப்போ இந்த சுட்டி பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தின் தொகுதிகள் அனைத்தும் உடைய இந்த உலகமாகிய தொகுதி அப்போ அவன் அவள் அது இப்போ உயிர்களும் பிரபஞ்சமுமாக இருக்கக்கூடிய தொகுதி அடுத்து மூவினைமையின் மூவினை என்னது வினைனா செயல் மூன்று செயல்கள் இங்கே என்ன இருக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று வினையாகிய செயல்களின் பயன்களை அனுபவிப்பதாக இருத்தலின் அதாவது இந்த மூ இந்த அவன் அவள் என்று சொல்லக்கூடிய உயிர்களும் அது என்று சுட்டிக்காட்டக்கூடிய இந்த பிரபஞ்சமும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று செயல்களுக்கு உட்பட்டு இருக்கின்றன உட் உட்பட்டு இருக்கின்றன சரியா அடுத்தது தோற்றிய திதியே ஒடுங்கி தோற்றியன தோன்றிய தோற்றுவித்த தோற்றுவிக்கப்பட்ட தோன்றிய திதி என்றால் இருத்தல் அப்போ தோன்றி இருந்து ஒடுங்கி தோன்றி இருந்து ஒடுங்கி எல்லாமே வந்து தோன்றி இருந்து ஒடுங்கி சரியா இப்போ மூன்று நிலைகளை இந்த இதெல்லாம் படைத்தல் காத்தல் தொழில் அழித்தல் மூலமாக ஒடுங்குதல் மூலமாக இந்த உயிர்கள் உயிர்களும் பிரபஞ்சமும் இந்த இதுக்கு எல்லாம் உட்படுத்தப்பட்டு எதனால் உட்படுத்தப்படு படுகிறது என்றால் அடுத்து மலத்து உலதாம் அப்போ மலம் என்றால் இங்கே ஆணவ மலம் ஆணவ மலத்தில் ஆணவ மலத்தில் ஆணவ மலமானது இந்த உயிர்களை பற்றி உயிர்கள் ஆணவ மலத்தை இருப்பதால் அவைகளுக்கு இந்த உலகமும் தெரியல ஒன்றுமும் ஒன்றும் தெரியல அவர் அவர்களுடைய அறிவு வேலை செய்யவில்லை அதனால் அவர்கள் வேலை அறிவு வேலை செய்யும் பொருட்டு அவர்களுக்கு இந்த பிறப்பு இறப்பாய் இருப்பை கொடுக்கக்கூடிய உயிர்கள் உடம்பை படைத்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களை செய்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து அவை அவைகளை இந்த பிறப்பு இறப்புகளில் அழுத்தி உள்ளதாம் உண்டாவதாம் உள்ளதாம் அப்போ மலத்து உள்ளதாம் அது மலத்தில் இருக்கிறதுனால அந்த மலத்திலிருந்து வெளியெடுப்பதற்காக இப்போ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் இந்த படைப்பை படை ஆண் பெண் என்று படைப்பை படைத்து உயிர்களை படைத்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து இருக்கிறார் என்று சொல்கிறார் அடுத்து கடைசி வரி பார்த்திங்கன்னா அந்தம் ஆதி என்மனார் புலவர் இதை என்னுடைய ஆசிரியர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா அந்தமே ஆதி என்று பொருள் கொள்ள வேண்டும் அந்தமே ஆதி அப்படின்னு பொருள் ஆதினா முதல் அந்தம்னால் கடைசி அப்போ இந்த படைத்தல் காத்தல் அழித்தலில் கடைசியாக இருப்பவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் ச சங்காரகன் அதாவது முற்றழிப்பு செய்யக்கூடியது அதாவது எவர் ஒருவருக்கு இந்த உலகத்தை முழுவதுமாக அழிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர் தான் முதல்வன் மகா சங்காரகன் ஏன்னா படைத்தல் வந்து படைச்சிட்டு போயிடுவார் காத்தலும் காத்துக்கிட்டு இருப்பார் ஆனால் யாரால் வந்து இந்த உலகத்தை யாருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த உலகத்தை முழுவதுமாக முடக்கி தன்னுடைய ஒடுக்கி கையில் வைத்துக் கொள்வதற்கு அப்போ அவருக்கு தான் அவர அவர் அவரால் தான் ஒடுக்கி இருக்கிற உலகத்தையும் திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வர முடியும் விரித்து கொடுக்க முடியும் இல்லையா அதுதான் அப்போ அது செய்ய வல்லவன் யார் என்று பார்த்தால் சிவபெருமானே அனைத்திற்கும் முழுமுதற் கடவுளாக இருக்கிறான் ஏனையோர் முதல்வர் அல்லர் என்மனார் புலவர் என்று கூறுவர் வேத ஆகமங்களின் பொருளை உணர்ந்த பெரியோர்கள் அவ்வளோதான் ரொம்ப எளிது அவன் அவள் அது என்று உயிர்களாகவும் சுட்டி காட்டக்கூடிய உலகம் உலகமாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தொகுதியை படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூ மூன்று தொழில் கொண்டு அவளை அவை உள்ளடக்கி அந்த உயிர்கள் தோன்றி இருந்து ஒடுங்கி ஆகிய செயல்களுக்கு உட்படுத்தப்படுகிறது எதற்காக என்றால் அவை மல மலத்தில் இருக்கிறதுனால மலத்தை ஆணவ மலத்தை பற்றி இருப்பதனால அந்த மலத்தை விளக்கும் பொருட்டு இந்த இதெல்லாம் செய்கிறது இது செய்பவன் ஒருவன் இருக்கிறான் அப்போ இந்த ஏன்னா இது எல்லாமே சடப்பொருள் இது எல்லாமே சடப்பொருள் அவை தானாக செய்யாது அவை செய்வதற்கு ஒருவன் வேண்டும் அவன்தான் இறைவன் அந்த அவன் இறைவன் யார் என்று முழுமுதற் கடவுள் யார் என்று பார்த்தால் யாவற்றையும் முற்றளிப்பு செய்ய யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவனை அவன் அவனால் தான் ஒடுக்கிய உலகத்தை மீண்டும் வர வ வர செய்ய இயலும் அவனே முதல்வன் என்று மெய்கண்டார் வந்து இங்கே சிவபெருமானே முழு முதற் கடவுள் கடவுள் இருக்கிறான் என்பதையும் வந்து அவர் நிரூபிக்கிறார் இப்போ இந்த செய்யுளுடைய திரண்ட பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உலகம் வந்து ஒரு தொகுதி பொருள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் நீங்கள் பயன்படுத்துகிற எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் உதாரணத்துக்கு உங்கள் வாகனத்தை எடுத்துக்கோங்க ரெண்டு சக்கர வாகனமாக இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனமாக இருக்கட்டும் அதில் ஒரு நூறுலேருந்து ஐநூறு ஆயிரம் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு பகுதிகளாக இருக்கும் அந்த பகுதிகள் எல்லாத்தையும் இணைச்சா தான் இந்த வாகனமே வரும் இல்லையா எந்த பொருளை வேணாலும் எடுத்து பாருங்கள் உங்கள் சட்டையை எடுத்து பாருங்கள் சட்டை வந்து நூல் பருத்தி எங்கெங்கே இருந்தோ பருத்தி நூலாகி அந்த பல நூற்களை சேர்த்து துணியாக தைத்து அந்த துணியை மிஷினில் கொடுத்து ஆடையாக தைச்சு அதில் காலர் வச்சு பாக்கெட் வச்சு பட்டன் வச்சு இத்தனை உறுப்புகளை வச்சு ஒரு உறுப்புகளை கொண்ட பொருளாக இருக்கிறது அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் ஐந்து பூதங்களை கொண்ட ஐந்து பூதங்கள் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய உயிர்கள் அனைத்து தொகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு பொருளாக இருக்கிறது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம பார்க்கக்கூடிய பொருட்களை அவையெல்லாம் சடப்பொருட்கள் அவை தானாக வந்து தன்னை செய்து கொள்ளவில்லை எந்த பொருளும் பைக் வந்து தானே செய்து கொ செய்து கொள்ளவில்லை உங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரம் தன்னைத்தானே செய்து கொள்ளவில்லை நீங்கள் போட்டு இருக்கிற சட்டை தன்னைத்தானே செய்து கொள்ளவில்லை சிவா அப்போ எந்த பொருளும் தன்னைத்தானே செய்து கொள்ளவில்லை இதை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் அதே போல் இந்த உலகமும் பகுதிகளாக இருக்கின்றன அந்த பகுதிகளை இணைத்து இயக்கக்கூடியவன் ஒருவன் உண்டு அவன்தான் கடவுள் அப்போ கடவுள் இருக்கிறான் என்பதை அவர் நிரூபிக்கிறார் அப்போ அறிவற்றதாகிய உலகம் தானே தோன்றி நின்று அழியும் என்றால் அது பொருந்தாது அதனை தோற்றுவித்து நடத்துவதற்கு ஒரு பேரறிவாளன் இருத்தல் வேண்டும் அவனே இறைவன் இல்லையா இப்போ இவ்வுலகம் தோற்றுவிப்பதற்கு முன்பு எங்கேயோ ஒரு இடத்துல ஒ ஒடுங்கி இருந்தது என்ன உள்ளது இங்கே தான் இந்த நம்ம உள்ளது அழியாது இல்லது தோன்றாது இல்லையா அந்த இதெல்லாம் வரும் எப்போ நம்ம அதை அதை பயன்படுத்தினா தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய உலகம் எங்கே ஒரு இடத்துல ஒடுங்கி இருந்தது இல்லையா சர்க்காரியவாதம் அந்த சர்க்காரியவாதத்தை நம்ம சொ கொண்டு வந்தோனா தான் இப்போ இல்லது வந்து எங்கேயோ இருந்தது முதல்ல இருந்தது தான் இங்கே இப்போ விரிவடைந்திருக்கிறது அப்போ அவன் ஒரு ஒருவன் ஒடுக்குவாறு செய்திருக்கிறான் அந்த ஒடுக்கத்தை ஒடுக்கு மீள தோற்றுவிப்பவனும் அவனே ஒடுக்குபவனும் அவனே அப்போ இதை செய்யக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே எனவே ஒடுக்கத்தை செய்பவனாகிய சிவபெருமான் உலக ஒருவனே உலகின் முழு முதற் கடவுள் ஆவான் என்றும் ஏனையோர் முதல்வர் அல்லர் என்று வேத ஆகமங்களை கற்றுந்த பெரியோர்கள் கூறுகிறார்கள் இதுதான் வந்து இந்த செய்யிலோட இந்த நூற்பாவுடைய திரண்ட பொருள் அடுத்ததாக இரண்டாம் நூற்பாக்கு போவோம் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா அவேயாய் தானேயாய் அவையே தானேயாய் அப்படின்னு மூணு தான் வாசிக்கணும் மூணு பொருளாக வாசிக்கணும் அவையே யாய் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் வந்து உயிர்களிடத்துல எங்கேயுமே அது வேற இது வேறன்னு தெரியாமல் ஒன் இரண்டரை கலந்திருக்கிறான் ஒன்றாய் நிற்கிறான் இறை உயிர்களோடு ஒன்றாய் நிற்கிறான் யாய் அப்போ அவை வந்து சடப்பொருட்கள் அந்த உயிர்களுக்கு உள்ளே இவனும் ஊடுருவி நிற்கிறான் அடுத்து தானே யாய் அப்போ அவ அந்த பொருள்கெலாம் தானாக நிற்க நின்றாலும் இறைவன் வந்து வேறொருவனாக இருக்கிறான் இங்கே அப்போ இறைவன் வேறாகி நிற்கிறான் அடுத்தது அவையே தானேயாய் அப்படின்னு பொருள் கொள்ளும்போது அவையோடு தானும் உடனாகி நிற்கிறான் இப்போ இறைவன் வந்து இந்த உயிர்களோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கிறான் என்ற கருத்து இதுக்குள்ளே பொதிந்திருக்கிறது அவையாய் தானேயாய் அவையே தானேயாய் அப்படின்னு சொல்லும்போது சரியா அடுத்து இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்று இருவினை ரெண்டு வினை வினைனா செயல் என்ன என்ன வினை நமக்கு நல்லா தெரியும் இருவினைனாலே நல்வினை தீவினை அப்போ நல்வினையும் தீவினைக்கு ஏற்ப போக்குவரவு புரிய அப்போ போக்குவரம்னா எங்கே போயிட்டு போயிட்டு வராங்க வேறு வேறு உலகத்துக்கு போயிட்டு வராங்க இங்கேருந்து பூலோகத்துலேருந்து வேறு வேறு புவனங்களுக்கு அவங்க செய்த நல்வினை காரணமாக சொர்க்கலோகத்துக்கு வேறு லோகத்துக்கு போய் அனுபவித்துவிட்டு அவர்கள் செய்த தீவினையின் காரணமாக எமலோகத்துக்கு போய் அதெல்லாம் அனுபவித்து விட்டு திரும்பி இங்கே வராங்க அப்போ போக்குவரவு போய்கிட்டே இருக்காங்க பிறப்பு மீண்டும் பிறம்பு பிறந்து இறத்தல் என்ற தொழிலில் அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் அப்போ அது அது செய்யக்கூடிய என்னது ஆணை இப்போ ஆணைன்னா என்னது இங்கே ஆணை இது இதெல்லாம் செய்யக்கூடிய இது ஆணை ஆணை என்பது இங்கே திரோதான சக்தியை குறிக்கும் எங்கேருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா பராபரசிவம் பரசிவம் அதிலிருந்து ஒரு சிறு பகுதி இறைவன் இறங்கி வந்து தன்னுடைய ஆற்றலிலிருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து ஆதிசிவமாக கொடு அந்த ஆதிசிவம் ஆதி ஆதிசிவத்தை தான் வந்து நம்ம திரோதான சக்தி என்று சொல்லியிருந்தோம் அந்த ஆதிசிவம் தான் வந்து இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைப்பதற்கு விருப்பம் கொள்கிறது இச்சை இச்சா இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சையை கொண்டு இந்த உலகத்தை எப்படி தோற்றுவிப்பது என்பதை ஞானத்தின் மூலமாக அறிந்து அப்புறம் சிவம் நாதம் விந்து அருவுருவம் நம்ம சதாசிவர் அதெல்லாம் வந்து வந்தது இல்லையா அப்போ இந்த ஆணை என்பது இங்கே திரோதன சக்தியை குறிக்கும் இந்த ஆணை தான் வந்து இருவினை இருவினையின் திரோதன சக்தியின் ஆணைப்படி உயிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணமாக போக்குவரவு புரியவதற்காக இந்த உலகத்தை அதாவது கண்மா கண்மா கர்மாவை பட் கர்மாவை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அப்படின்னா இறைவன் தன்னுடைய அதாவது அந்த திரோதன சக்தி தன்னுடைய சக்தி தான் இறைவன் தன்னிடமிருந்து அது பிரிவின்றி நிற்கும் அந்த ஆணையாக அந்த துரோதான சக்தி இருக்கிறது அப்போ ரொம்ப எளிமையான ஒரு ஆனால் கருத்துக்கள் நிறைய பொதிந்திருக்கக்கூடிய ஒரு நூறுப்பா இது நிறைய இதை பற்றி வச்சு இந்த க கர்மா இருவினை நல்வினை தீவினை எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது அப்போ இது சொல்லக்கூடிய திரண்ட பொருளானது என்ன அப்படின்னு பார்த்தா இறைவன் உயிர்களோடு கலந்து ஒன்றாயும் நிற்கிறான் உடனாகவும் நிற்கிறான் வேறாகவும் நிற்கிறான் நம்ம இது முன்னாடி வகுப்பில் முதல் வகு முதல்ல சில வகுப்புகளில் பார்த்தோம் அடுத்தது வந்து உயிர்களோடு இயைந்து நின்று இரு வினையாகிய நெறிக்கு ஏற்ப அவை பிறத்தல் அவன் புரியும் ஒன்றும் அவன் செயல்படுத்துகிறான் வினைகளுக்கு ஏற்ப அவன் உலைகள் உலகத்தை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் இந்த பிறப்பு இறப்புகளை ஏற்படுத்தியும் வேறு வேறு உலகத்துக்கு போக்குவரத்து செய்யவும் அவர்கள் அதாவது அந்த அந்த போக்குவரத்து செய்கிறதுனால மீண்டும் மீண்டும் பிறப்பதனால அதனுடைய அறிவில் விளக்கம் கூடிக்கொண்டே போக போக அது ஆணவ மலத்திலிருந்து அந்த அறிவானது ஆணவத்தை விட்டுவிட்டு இறைவனை இறைவன் திருவடியை நோக்கி வரும் என்ற காரணத்தினாலே அந்த வேலையை செய்கிறான் அப்போ காரணக்கர் இந்த திரண்ட பொருள் என்ன சொல்லுது அப்படின்னா காரணகர்த்தாவாகிய இறைவன் வியாபகமாக இருந்து சீவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ற மாதிரி சுக துக்கங்களை அனுபவித்தற் பொருட்டு தனது நியம சக்தி அதாவது அது திரோதன சக்தி சக்தியினால் முத்தொழிலை செய்து வருகிறான் என்பது தெளிவுபடுத்துகிறது இந்த நூறுப்பா அப்போ இறைவன் இறைவன் வந்து இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது தான் இது வந்து பாச உண்மை அதாவது இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகம் என்று ஒருக்கிறது சடப்பொருள்கள் இருக்கின்றது அவை ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிலிருந்து வெளியே வது வருவதற்காக இந்த திரோதான சக்தியானது இந்த உலகத்தை உருவாக்கி போக்குவரவு புரிய வைத்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்பது இந்த இரண்டாம் நூற்பா நமக்கு செய்ய சொல்லும் திரண்ட பொருளாகும் அடுத்தது மூன்றாம் நூற்பா இது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இதுக்கு திரண்ட பொருளே தேவையில்லை நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே ரொம்ப புரியும் நம்ம வந்து பனிரெண்டாம் வகுப்பில் வந்து உயிர் நான் யார் என்ற தலைப்பிலே வந்து நம்ம பார்த்தோம் எதெல்லாம் ஆன்மா எதெல்லாம் ஆன்மா கிடையாது என்று நம்ம பார்த்தோம் அப்போ இந்த நூற்பாவிலே ஆசிரியர் மெய்கண்டார் அவர்கள் உயிர் என்று உயிர் உயிர் என்று ஒரு பொருள் உள்ளது அதாவது மூன்று பொருள் முப்பொருள் உண்மையில் பதி சொல்லியாச்சு பாசம் சொல்லியாச்சு இப்போ பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கள் உள்ளது அப்படின்னு நிரூபிக்கிறார் அப்போ இதை வந்து நம்ம செய்திகளாக பனிரெண்டாம் வகுப்பில் பார்த்தோம் எதெல்லாம் ஆன்மா எதெல்லாம் ஆன்மா கிடையாது அது எல்லாத்தையும் இதை இதில் சொல்கிறாரு இந்த ஒரு செயலில் படிச்சிட்டிங்கன்னா அந்த உங்கள் நீங்கள் அது என்ன படித்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே முழுமையாக ஞாபகத்துக்கு வரோம் வந்துருச்சுன்னா இது எளிதாக புரிந்துவிடும் இது வந்து கொண்டு கூட்டு செய்ய செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க அதாவது கடைசி இந்த முதல்ல இந்த நூற்பாவை படிக்கலாம் உலது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா அப்போ இது எப்படி படிக்கணும்னா ஆன்மான்னு கடைசி வார்த்தையை எடுத்து மேலே கொண்டு போய் சேர்க்கணும் ஆன்மா உளது இலது என்றலின் ஆன்மா உளது எனது உடல் என்றலின் ஆன்மா உளது ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது கண்படின் உண்டி வினையின்மையின் ஆன்மா உனது உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள் இப்படி படிக்கணும் அதை இப்போ ஆன்மா வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு பாங்க இலது என்று இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மான்னு ஒரு பொருளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மான்னு ஒன்றுமே கிடையாது இதை வந்து நம்ம சூன்ய ஆன்மாவாதிகள் அப்படின்னு சொல்லும் சொல்லி பார்த்துருக்கோம் ஆன்மான்னு ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு மெய்கண்டார் என்ன சொல்கிறார்னா ஒ ஒருத்தன் தன் அறிவை பயன்படுத்தி ஆன்மா இல்லை என்று சொல்கிறான் இல்லையா அந்த சொல்லக்கூடிய அறிவு தான் ஆன்மா என்று சொல்கிறார் அப்போ ஆன்மா என்பது ஒன்று இல்லை என்று கூறும்போது அங்கே நம் ஆராய்ந்து கூறும் அறிவு ஒன்று இருத்தலை அந்த அறிவு வச்சு தான் அவன் சொல்கிறான் இல்லையா அந்த அறிவு தான் ஆன்மா அப்படின்னு அவர் நிலைநிறுத்துகிறார் அப்போ ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது ஆன்மா இருக்குதா இல்லையான்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணுறதே அந்த தான் ஆராய்ச்சி பண்ணுது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார் அப்போ இலது என்றலின் ஆன்மா உள்ளது இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எதை இல்லைன்னு சொல்கிறான்னு அவன் அந்த ஆன்மாவானது அவன் யோசித்து சிந்தித்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றது இல்லையா அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பொருள் தான் ஆன்மா அப்படின்னு நிரூபிக்கிறார் இப்போ ஆன்மாவாதிகள் இவங்க பேர் அது சூன்யான்மாவதிகள் கிடையாது அது தவறான கொள்கை என்று நிறுத்துறாரு அடுத்து எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது எனது உடல்னு சொல்கிறோம் நான் நான் உடம்பு நான் உடம்பாகிய நான் பேசுகிறேன் அப்படின்னு எங்கேயுமே நம்ம சொல்றதில்லை இல்லையா அப்போ என் என்னுடைய உடம்புன்னு தான் சொல்கிறோம் என் அப்படின்னு சொல்லும்போது நான் வேறு இந்த உடம்பு வேற அப்படிங்கிற பொருளே நம்ம பயன்பாட்டில் இருக்குது நான் வந்து நான் உடம்பாகி நான் பேசுகிறேன் அப்படின்னு எங்கேயுமே சொல்லக்கூடியாது சொல்ல மாட்டோம் நம்ம அப்போ என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்லும்போது நான் வேறு என் உடம்பு வேறு என்ற பொருள் அங்கே அழகாக நிற்கிறது இல்லையா அப்போ இந்த உடம்பு மட்டும் ஆன்மா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மா இறந்ததுக்கு அப்புறமா பிணத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது உயிர் இருக்கிற பிணம் பிணத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னு சொல்கிறோம் வேறு வேறு பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த பரு உடம்பே ஆன்மா தேக ஆன்மாவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தேக ஆன்மாவாதிகள் இந்த உடம்பே உயிர் அப்படின்னு சொல்லக்கூட கூடியவங்களுடைய கருத்து தவறானது என்று அவர் மறுத்து உரைக்கிறார் அடுத்து ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின்னு இருக்கு இது எப்படி எடுக்கணும்னா ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் அப்படின்னு ரெண்டு இதை எடுத்துக்கணும் அப்போ ஐம்புலன் அறிதலின் அப்படின்னா ஐந்து புலன்கள் வழியாக அதை உணரக்கூடியது எது ஆன்மா இப்போ ஒவ்வொரு புலன்னாக நீங்கள் எடுத்து பாருங்கள் செவி கண் வாய் மூக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்த தனித்தனியாக அது ஒன்று வந்து ஆன்மாவாக இருக்க முடியாது அஞ்சும் கூட்டு சேர்ந்து எங்கே இயங்குது தனியாக தனியாக இயங்க முடியாது அப்போ அந்த ஐந்தையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற இருப்பதே அது ஆன்மா அப்போ இது இந்திரியங்களே ஆன்மா கிடையாது இந்திரியங்கள் வந்து இந்திரிய ஆன்மாவாதிகள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம இந்திரியங்களே ஆன்மா கிடையாது ஆன்மா என்பது இந்திரியங்களை பயன்படுத்தும் ஒரு பொருள் என்று நம்ம பார்த்தோம் அதுதான் இது ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உள்ளது ஆன்மான்னு ஒன்று இருக்குது ஐம்புலன் என்பது வெறும் சடப்பொருள் ஆனால் அந்த அறி ஐம்புலன்கள் கொடுக்கக்கூடிய அறிவை பயன்படுத்துவது ஆன்மா அது ஆன்மா உள்ளது என்று இது சொல்கிறார் அடுத்து ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் ஐந்து பொறிகளையும் ஒடு ஒடுங்கிடுச்சு அப்படின்னா எப்போ எப்போது தூக்கத்தில் இப்போ தூக்கத்தில் ஐந்து பொறிகளும் ஒடுங்கிடுச்சு அப்போ நம்ம கனவுகள்லாம் காண்கிறோம் கனவு காணும்போது என்னது அது க கணம்புல கனவுல வந்து சரியாக தெரியாது இந்த என்ன நடந்தது ஒரு தோராயமாக தான் தெரியுமே தவிர கனவு என்பது மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அல்ல அப்போ இந்த கனவு என்பது சூக்கும ஆன்மா சூக்குமா ஆன்மாவாதிகள் என்று சொல்லக்கூடிய உடலை சூக்கும தேகமே ஆன்மா என்று சொல்லக்கூடியவர்களை மறுத்து சொல்லுவது இப்போ சூக்கு சூக்கும தேகம் வந்து ஆன்மா கிடையாது ஆன்மா என்பது தனியாக இவை இவைகளுக்கு வேறுபட்டு இருப்பது என்று சொல்லக்கூடியது ஒடுக்க ஆன்மா உள்ளது சரியா அடுத்தது வந்து கண் படில் என்றால் உறக்கத்தில் உண்டி வினை இன்மையின் வி வினைனா தெரியும் செயல் இன்ப துன்ப நுகர்ச்சியும் வினையாகிய செயல்பாடும் நிகழாமையால் ஆன்மா உள்ளது அதாவது தூங்காத போது நுகர்ச்சிக்கும் செயலுக்கும் உரிய பார்த்தீங்கன்னா இது இப்போ நல்லா தூங்கும்போது என்ன நடக்குதுன்னா ஒரே ஒரு பொருள் தான் தூங்காமல் இருக்குது நம்ம சில கருவிகள் தூங்காமல் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இப்போ அதை சொல்லலை முழுமையாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது பிராணவாயு என்று சொல்லக்கூடிய வாயு இல்லையா சில பேர் பிராணா பிராணா பிராணவாயு ஆன்மாவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நீ விட்ற மூச்சு தான் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஒரு சாரார் அவர்களை மறுத்து இங்கே சொல்கிறார் இங்கே நம்ம மைகண்டார் அப்போ பிராணவாயு போய்கிட்டே இருந்தாலும் இறங்காது இருந்தாலும் பிராணவாயு ஆன்மா என்பது புலங் புலனாகும் அப்படின்னு நம்ம சொல்ற அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பிராணவாயு போய்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய அனு மிச்ச கருவியெல்லாம் தூங்கிறதுனால நமக்கு அனுபவம் வந்து நிகழ்வதில்லை இப்போ உயிர்னு ஒன்று இல்லை அப்படின்னா அந்த பிராணனே ஆன்மா பிராணனே ஆன்மாவாக இருந்தால் அது எல்லாத்தையும் அறியக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் இல்லையா இப்போ வெறும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது எதாவது அறிவு நிகழ்கிறதா என் ஒன்றுமே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது யாராவது உங்கள் முன் உங்கள் முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணாங்க லைட்டை போட்டாங்க இல்லை எதையாவது வந்து காட்டினாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அங்கே வந்து அனுபவம் என்ற அறிவு நிகழ்வது இல்லை அப்போ பிராணன் வாட்டுக்கு போயிட்டு வந்துகிட்ருக்கு அதுக்குரிய தன்மை இல்லையே அப்போ பிராணன் என்பது ஆன்மா கிடையாது அங்கே அனுபவம் நிகழ்வது இல்லை அதனாலே அது வந்து அது பிராணவாயு என்பது ஆன்மா இல்லை என்று அவர் சொல்கிறார் அடுத்து வந்து உணர்த்த உணர்தலின் இங்கே ஆன்மா எதுன்னு சொல்கிறார் பாருங்க உணர்த்த உணர்தலின் ஆன்மா உள்ளது இப்போ நம்ம அறிவு வந்து சிற்றறிவு என்று பார்த்தோம் அறிவிக்க அறியும் தானாக போய் அறிய முடியாது தானாம நம்ம படி படித்தோமா ப தானாக அறிவதாக இருந்தால் நமக்கு பள்ளிக்கூடம் எதற்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை இல்லையா எத்தன எல்கேஜி யூகேஜியில் போய் சேர்த்து விட்டு ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் நம்ம படித்து பதினெட்டு வருஷம் படித்து தான் வந்து வெளியில் வரோம் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எதையாவது ஒரு செய் வேலை செய்வதற்கு பயனுள்ளதாக ஒரு க வேலைக்கு நம்ம வந்து விண்ணப்பம் செய்கிறோம் அப்போ ஆன் ஆன்மாவானது அறிவிக்க அறிவிக்க தான் அறியும் தானாக அறியாது இப்போ தானாக அறியதாக இருந்தால் இந்த வகுப்பு காலேஜ் எதுவுமே தேவையில்லை இல்லையா தானே போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் ஆனால் நம்மளுடைய அறிவு அப்படி அறிவின் தன்மை அப்படி கிடையாது சிற்றறிவு என்ற காரணத்தினாலே உணர்த்த உணர் உணர்கிறோம் விளக்க விளங்குகிறோம் அறிவிக்க அறிகிறோம் இல்லையா அப்போ அறிவு வந்து இங்கே இது முக்கியமானது என்ன அப்படின்னா பிரம்மம் ஆகிய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய இறைவன் இறைவன் வந்து அறிவிக்க அறி அறிவிக்க வேண்டிய அவசியமே ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் அறிவிக்காமல் தானாகவே சென்று அறியக்கூடியவன் இறைவன் ஆனால் உயிரோ அறிவிக்க மட்டும்தான் அறியும் அப்போ ரெண்டும் வேற வேற பொருளா இங்க ரெண்டும் வேற வேற பொருளா அப்ப இது என்ன எந்த எவர்களை எவர்களை மறுத்து கூறுகிறது என்றால் சில பேர் இந்த பிரம்மே உலகம் நம்ம எல்லாமே இருந்து ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அப்படி ஒரு கொள்கைவாதிகள் இருக்கிறார்கள் இந்த பிரம்மம் ஒன்று தான் இருக்கிறது நாமெல்லாம் அதில் துகள்கள் அதாவது ஒரு பெரிய கண்ணாடி தான் வந்து பிரம்மமாகிய கடவுள் அந்த கண்ணாடி துகள் உடைஞ்சு சில்லு சில்லு ஆச்சுன்னா அந்த சில்லு தான் நம்ம நம்ம நம்மளும் பிரம்மம் பிரம்மத்தை போல என்று சொல்லுபவர்களை இங்கு மறுதளித்து கூறுகிறார் ஆசிரியர் ஏன் அப்படின்னா இப்போ பிரம்மத்திலேருந்து நம்மளும் தோன்றினோம்னா நம்மளுக்கும் அறி அறி அறிவிக்க அறிய 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 அறிவிக்காமலே அறிய வேண்டும் இல்லையா நமக்கும் அந்த தன்மை இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு அந்த இல்லையே இறைவன் வேறு நாம் வேறாக இருக்கிறோம் இறைவன் தானாகவே அறியக்கூடியவன் நாம் தானாகவே அறியக்கூடிய தகுதி நமக்கு இல்லை நமக்கு அறிவிக்கு தான் அறிவு அப்போ பரம்பொருளாகிய பிரம்மே ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை இங்கு மறு மறு மறுத்து உரைக்கிறார் அப்போ இறைவன் வேறு நாம் வேறு இங்கு தெளிவுபடுத்துகிறார் மேகண்டார் அடுத்து கடைசி மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா தனுன்னா உடம்பு இயந்திரம்னா இயந்திரத்தைப் போல இயங்கி கொண்டிருக்கிறது மாயா மாயையிலிருந்து தோன்றிய முப்பத்தி ஆறு கருவிகளையும் முப்பத்தாறு கருவி கருவிகள் அல்லது தொண்ணூற்றி ஆறு தாத்துவியங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு கருவி கூட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உடம்புக்குள் ஆன்மா உள்ளது இந்த உடம்பே ஆன்மா கிடையாது இந்த கருவி கூட்டம் அதாவது சமூக ஆன்மாவாதிகள்னு ஒருத்தங்க இருக்காங்க இந்த எல்லாம் சேர்ந்து தான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறவங்க அது கிடையாது அப்படின்னு சொல்லதை இங்கே ஏன்னா அவை அவைகள் அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது அவைகளுக்கு வேறுபாடாக இருக்கிறது இந்த உயிர் என்று நம்ம மெய்கண்டார் நிரூபிக்கிறார் அப்போ மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா மாயா மாயையிலிருந்து தோன்றிய கருவிகளை வைத்து கருவி கூட்டத்தை வைத்து இயங்க வைத்து கொண்டிருக்கும் உடம்புக்குள் ஆன்மா உள்ளது என்று சொல்கிறார் அப்போ இந்த இதில் திரண்ட கருத்துனா ஒன்று இதுதான் உயிர் என்பது இருக்கிறது அது அதெல்லாம் உயிர் இல்லை என்பதையும் தெளிவுபடியும் உளது இலது என்றலின் உளது ஆன்மா உலது எனது உடல் என்றலின் ஆன்மா உலது ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலது ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது கண்படின் உண்டி வினையின்மையின் ஆன்மா உள்ளது உணர்த்த உணர்தலின் ஆன்மா உணர்து மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உளது அப்படின்னு ரொம்ப அதாவது ஒரு புல்லட்டு ஒரு புல்லட்டை வச்சு எத்தனை தவறான கொள்கையில் சு சுட்டு வீழ்த்துகிறார் என்பது மிக மிக அற்புதமான ஒரு நூற்பா இந்த நூற்பா அப்படி நீங்கள் பார்த்தோன்னே இது முழுசாக மனப்பாடமாக சொல்லணும் போல் ஆசையாக இருக்கும் ஒரு சின்ன நாளே வரி தான் எத்தனை கொள்கைகள் வாதிகளை வந்து தெறிக்க விடுறாரு பாருங்க இங்கே அவங்க எல்லாம் அவங்க கொள்கை தவறு என்று அருமையாக நிரூபிக்கிறார் இது இறைவன் திருவருளாலே நம்ம மைகண்டாரால் செய்ய முடிகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது இப்போ இந்த மூன்று நூற்பாக்களும் நம்ம பிரம்மாணவியல் என்று சொல்லக்கூடிய மூன்று பதி பசு பாசம் என்ற மூன்று பொருளை நிறுத்தக்கூடிய ஒரு நிலை நிறுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய உப்பொருள் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நூற்பாவாக அமைந்திருக்கிறது அடுத்து இன்னும் நம்ம மூணு பார்த்துட்டோம் இன்னும் ஒன்பது செயல்கள் இருக்கின்றன நூற்பாக்கள் இருக்கின்றன அடுத்த இரண்டு வகுப்புகளில் அதை பார்க்கலாம் நான் முன்னமே கூறியது போல ஒவ்வொரு நூற்பாவாக எடுத்துக்கொண்டு முதல்ல நல்லா சொற்களை பிரித்து வாசித்து பார்த்துட்டு ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நான் சொல்கிற இந்த வீடியோவில் நான் கீழேயும் போட்டிருக்கேன் இந்த பதவுரை போன்று போட்டிருக்கிறேன் நான் அதையும் படித்து கொண்டு நான் சொல்கிறதையும் கேட்டு இந்த கடைசியாக கொடுத்துருக்கக்கூடிய திரண்ட பொருளையும் சேர்த்து நீங்கள் உள்வாங்கி அதை பற்றியே சிந்தித்திருந்து ஆமாம் ஆன்மாங்கிறது இப்படி தான் எதெல்லாம் ஆன்மா கிடையாது இதெல்லாம் ஆன்மா கிடையாது என்று தெளிவு பெற்று அடுத்த நூற்பாவுக்கு போகணும் ஒவ்வொரு நூற்பாவா இப்படி ஒன்றுன்னா படித்து வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் ஆகவே அன்பவர்களே தொடர்ந்து சிந்தியுங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் ஆனால் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றியே சிந்தித்திருந்தால் உங்களுக்கு மிக எளிதாக புரிஞ்சிடும் எல்லா வார்த்தைக்கும் பொருள் இருக்கிறது அந்த பொருள் படிச்சுட்டோன்னா அப்புறம் கூட்டாக பொருள் எடுத்து திரண்ட பொருள் என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அடுத்தது வந்து நம்ம மண் எளிதாக மனனம் செய்து கொள்ளலாம் எளிதாக எளிதாக மனனம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே நான் சொல்லிங்க தென்னாருடைய சிவனையைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாகப் போற்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் திருச்சி சம்பளம்